இங்கிலாந்தின் பிரபல பாடகி ராக்கர் ப்ரோக்ராட் என்பவர் தனது பேய்கணவரை விவாகரத்து செய்ய உள்ளதாக கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என்னதான் விஷயம் என்பதை விரிவாக பார்க்கலாம். ராக்கர் ப்ரோக்ராட் தனது பேய்கணவன் எட்வார்டோ என்பவரை கடந்த ஆண்டு ஹாலோவின் சமயத்தில் பாலடைந்த தேவாலயம் ஒன்றில் சிம்பிளாக திருமணம் செய்து கொண்டார். இவர் இரண்ட எட்வார்டோ என்பவரின் ஆவியை காதலித்து திருமணம் செய்து கொண்டதாக திகில் கிளப்பினார். கிட்டத்தட்ட 5 மாதங்கள் காதலித்து அவரது ஆன்மாவை பிடித்த பிறகே திருமணம் செய்து கொண்டதாக கூறியுள்ளார். திருமணத்திற்கு பிறகு பாரி ஐலாண்டுக்கு ஹனிமூனும் சென்று ஜாலியாக இருந்துள்ளார். இப்படி நன்றாக இருந்த இவரது வாழ்க்கை இப்போது சிக்கலில் சிக்கியுள்ளது. இப்போது கண்ணுக்கே தெரியாத ஆவி கணவர் தன்னை மிகவும் துன்புறுத்துவதால் அவரிடமிருந்து விவாகரத்து பெற தீவிரம் காட்டி வருகிறார். அதோடு பேய் ஓட்டுபவர்களின் உதவியையும் நாடியுள்ளார். தான் எங்கு சென்றாலும் எட்வார்டோ ஆவி பின்தொடர்வதாகவும், அவர் குயின் விக்டோரியா காலத்து போர் வீரர் என்றும் பல திகில் தகவல்களை அடுக்கிக் கொண்டே செல்கிறார். அதாவது 1890களில் வாழ்ந்த போர் வீரரின் ஆவியை தான் காதலித்து திருமணம் செய்து கொண்டாராம். ஆவியை காதலித்து திருமணம் செய்து கொண்ட பிறகுதான் அவரின் உண்மை முகம் தெரிந்துள்ளதாம். தினமும் தன்னை எங்கு சென்றாலும் பின்தொடர்ந்து பயமுறுத்துவதோடு குழந்தைகள் கதறியழும் சத்தத்தை தனது காதுகளில் எப்போதும் கேட்டுக் கொண்டிருக்கும்படி செய்து தொல்லை கொடுத்து வருகிறாராம். இனியும் ஆவி கணவரோடு வாழ முடியாது என்பதால் சட்டப்படி விவாகரத்து பெற அரசின் உதவியையும் நாடியுள்ளார். அதோடு பேய் ஓட்டுபவர்களை வைத்து கணவரை விரட்டியடிக்க முயற்சித்து வருகிறார் ராக்கர் ப்ரோக்ராட். தனியார் இதழுக்கு பேட்டியளித்த அவர், எனது எல்லையின் இறுதியை அடைந்து விட்டேன். ஆவியை காதலித்து திருமணம் செய்தது சரிவரவில்லை, ஆனால் என் தோல்வியை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். விவாகரத்து பெற்று ஜெயித்து காட்டுவேன் என்று பேசியுள்ளார். தனது ஆழ்ந்த இருண்ட எண்ணங்கள் மூலம் தன்னை தனது ஆவி கணவர் மிகவும் துன்புறுத்துவதாகவும் ஆஸ்திரேலிய பாடகி வேதனை தெரிவித்துள்ளார். பலமுறை திருமண பந்தத்தை சீரியஸாக எடுத்துக் கொள்ளும்படி சொல்லியும் பலனில்லை என்றும், இனியும் இந்த டார்ச்சர்களை பொறுத்துக் கொள்ள முடியாது என்றும் கூறியுள்ளார். பேய்கணவர் தற்போது தன்னையே வேட்டையாடி விடுவதாகவும் பேசியிருக்கிறார். ஆரம்பத்தில் பேய் ஆவி மீதெல்லாம் நம்பிக்கையில்லாமல் இருந்ததாகவும், ஆனால் கடந்த ஆண்டு தனது பெட்ரூமில் முதல் முறையாக எட்வார்டோவின் ஆவியை சந்தித்ததாகவும் தெரிவித்துள்ளார். இவரது பேட்டிகளும் இன்ஸ்டா பதிவுகளும் இப்போது உலகம் முழுவதும் வைரலாகி வருகிறது. தென்கொரியாவில் தங்களுக்கு பிடித்தமான பொருட்களை பலரும் திருமணம் செய்து வருகின்றனர். தலையணை, சோஃபா, பொம்மை என பலவற்றை கொரியன் மக்கள் திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து வருகிறார்கள். ஆனால் உலகிலேயே பெண் ஒருவர் ஆவியை காதலித்து திருமணம் செய்து கொண்டது இதுவே முதல் முறை என்கிறார்கள் நெட்டிசன்கள். ஆவி கணவரால் ராக்கர் ப்ரோக்ராட் மன உளைச்சலில் தவித்து வரும் நிலையில், இப்படி பெண்களெல்லாம் ஆவியை திருமணம் செய்து கொண்டால் நாங்கள் எங்கே செல்வது என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் சிங்கிள் பாய்ஸ்.